மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைத்த வீடியோல நம்ம ஒரு எஜுகேட்டிவான டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய இடத்துல வேர்ல்ட்ல வந்து எர்த்குவேக்ஸ் வருது. டர்க்கி, சிரியா, ஏன் நம்ம சென்னையில கூட கொஞ்சம் எர்த்குவேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னும் இப்படி பென்சிலாக வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அப்போதான் எனக்கு பாயிண்ட் பண்ணி சொல்லி ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எர்த்துக்கு வெளியே மேலே அட்மாஸ்பியரில் சில லேயர்ஸ் இருக்குது. ஒரு ஒரு லேயரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ட்ரோபோஸ்பியர், இந்த லேயரில் தான் நம்மளுக்கு ஏரோப்ளேன், அப்புறம் ஹாட் ஏர் பலூன்ஸ் இதெல்லாம் பறக்கிற லேயர். இதுக்கு மேலே தாண்டி போயிட்டோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த இடத்துல ஹாட் ஏர் பலூன்ஸ் பறக்கும், ஆனால் அது வந்து மெட்ரோலஜிக்கல் சர்வேக்கு யூஸ் பண்ணுற பலூன்ஸ் வந்து இந்த லேயரில் பறக்க போகுது. அதுக்கப்புறம் மீசோஸ்பியர். மீசோஸ்பியருங்கிற இந்த ரீஜனில் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து பூமிக்குள்ளே வருது. ஆனால் இதுக்கு மேலே இந்த மீசோஸ்பியரை தாண்டையில் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் அப்படிங்கிற இந்த ரீஜனில் தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துலாம் எடுத்து போடுவாங்க. நார்தர்ன் லைட்ஸ் சீன் இன் யூகே, அப்புறம் வந்து ஸ்வீடன், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நார்தர்ன் லைட்ஸ் அரோரா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த தெர்மோஸ்பியர் அப்படிங்கிற இந்த கேட்டகரி இந்த லேயரில் நடக்குது. அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியரை தாண்டிட்டோம்னா நம்ம வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து தாண்டிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ராக்கெட்ஸ், சேட்டலைட்ஸ், மிசைல்ஸ் எல்லாம் போகும். வந்து நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை பற்றி பார்த்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்னால தான் நம்ம எர்த் குவேக் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து நாலு லேயர் இருக்குது: கிரஸ்ட், மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர். மோஸ்ட்லி இந்த அவுட்டர் கோர், இன்னர் கோரை கோர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கிரஸ்ட் அப்படிங்கிறது வந்து 0 to 100 kilometers இருக்குது. ஸோ இந்த லேயரில் தான் நம்ம வந்து வீர் கட்டுறது, அதுக்கப்புறம் கீழே போர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கிரஸ்டில் நடக்குது. அந்த கிரஸ்ட் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர். அது கீழே வந்துட்டோம்னா மேண்டில். ஆனால் இந்த கோர் அப்படிங்கிற விஷயத்தில் இங்கேருந்து தான் வந்து நம்ம பூமியோட ரொட்டேஷன் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுற ஒரு இடம். கோரில் நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் தான் இங்கேருந்து ட்ராவல் ஆகி கிரஸ்ட் வரைக்கும் வந்து இந்த இடத்துல தான் அந்த டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்ஸ்னால எர்த்குவேக் அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த கோர் இஸ் மேட் அப் ஆஃப் மோல்டன் அயன் ஆர் லாவா. இந்த இடத்துல இந்த மோல்டன் ஸ்டேட்டில் இருக்க அயன் வந்து ஒரு மூமெண்ட்லேயே கண்டினியூஸான ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ஏன்னா அது ஒரு லிக்விட், மோல்டனாக லிக்விட்ங்கிற ஸ்டேட்டில். ஸோ வந்து ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நினச்சி வச்சுட்டு ஸோ அது ஒரு ரொட்டேஷன்லேயே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான மூமெண்ட் இருக்குது. இப்போ இந்த கோர்க்குள்ளே இருக்க மோல்டன் அயன் ஆர் லாவா வந்து ஒரு கண்டினியூஸ் ரொட்டேஷன் இல்லை ஸ்பின்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ரைட் சைட் ஸ்பின் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். மேலே இருக்க எர்த்தும் அதே ரைட் சைட், அதாவது கிரஸ்ட் அந்த பாட்டும் அதே ரைட் சைடில் தான் வந்து இவ்வளோ நாள் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த உள்ள ஸ்பின் ஆகிட்டு இருக்க அந்த லாவா போர்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதாவது லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பின் ஆகுது. இப்போது இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா எர்த் வந்து கிரஸ்ட் ரைட் சைடில் ரொட்டேட் ஆகுது, ஆனால் இந்த லாவா வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டாக ரொட்டேட் ஆகல, அந்த பிளேட்ஸுக்கு நடுவில் ஒரு கிளாஷ் நடக்குது, ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி நடக்குது. இந்த ஏன்னா எர்த் வந்து ரைட்டில் மூவ் ஆகல, இது வந்து உள்ள இருக்க கோர் வந்து லெஃப்டில் மூவ் ஆகல, கோர் வந்து மேலே இருக்க கிரஸ்ட்டை புல் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கல அந்த டெக்டானிக் பிளேட்ஸில் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. இந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால தான் நம்மளுக்கு எர்த்குவேக் வந்து வருது. இப்போ இது நினச்சி கவலை பண்ணுவோம் நம்ம, ஏன்னா இந்த மாதிரி வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் கோர் ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து ரொட்டேஷன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இப்போது இதெல்லாம் நினச்சி நம்ம கவலை பண்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அது ஒரு குட் நியூஸ். இன்னும் வந்து மேஜரான எஃபெக்டெல்லாம் தெரியறதுக்கு இன்னும் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எடுக்கும்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சீஸ்மாலஜி, இந்த சீஸ்மாலஜிக்கு அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மோகிராம். அண்ட் இந்த சீஸ்மோகிராம் யூஸ் பண்ணி அந்த ரேடியேஷன் வச்சு ஒரு கிராஃப் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அந்த கிராஃப் பேர் சீஸ்மோகிராஃப். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது தான் எதனால் இப்போ ரீசெண்டாக எர்த்குவேக்ஸ் வருது, இல்லை இனிமேல் எது எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கல தான் வந்து இந்த மாதிரி எர்த்தோட ரொட்டேஷன் சப் ரொட்டேஷனாக மாறினதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய மற்ற வீடியோஸும் இருக்குது, அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்கேன், அதையும் போய் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணையில் ரீச் ஆகும், அப்புறம் எனக்கும் வச்சு என்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஹரினி.